காங்கிரஸ் உண்டாக்கப்பட்டு வளர்ந்து வந்ததின் பிறகு புது பார்வையை தந்தவர் காந்தியடி. காங்கிரஸை தேசாபிமானிகள் உண்டாக்கவில்லை, காங்கிரஸை உண்டாக்கிறவன் வெள்ளைக்காரன். எப்படி அந்த 1857 நமக்கு எதிர்பார்த்த பலன் கிடையாது போனாலும் நாம் மீண்டும் ஒரு கரகாசதமான காரியத்திற்கு போவோமே, ஆனால் ஆங்கிலேய ஆட்சி அழிந்து போகும் என்பதை கண்டான் ஆங்கிலே. இதற்காக அவன் என்ன செய்கிறான்? மக்களுடைய வீரத்தை, மக்களுடைய உணர்ச்சியை ஆயுதப்பாதையில் புரட்சியில் திருப்ப விடாமல் பேச்சுப்பாதையில் தீர்மானப்பாதையில் கொண்டு போவதற்கு திட்டமிட்ட சதிதான் 1885 வருஷத்திலே காங்கிரஸ் என்பதை ஷூம் என்ற வெள்ளைக்காரன் உண்டாக்கி அவன் முதல் லக்ராசாதிபதியாக அதற்கு அலங்காரம் செய்கிறான். அந்த நிலைமையில் அவனை பம்பாயிலே உற்பத்தி செய்கிறான். செய்து என்ன சொல்லுகிறான்? எங்களுடைய அரசாங்கம் நியாயமானது, அந்த அரசாங்கத்தை நீங்கள் ஒன்றும் கோபிக்க வேண்டாம், அது உங்களுக்கு தவறு செய்கிறது என்று நீங்கள் நினைத்தால் தவறு. நீங்கள் எங்களுடைய அரசாங்கத்திற்கு மறு போட்டால், கூட்டங்கூடி தீர்மானம் போட்டால் நாங்கள் உடனே கவனிப்போம் என்று சொல்லி பெரும் பணக்கார கூட்டம், பெரிய பதவியில் உள்ள கூட்டம், பரம்பரை குடும்பத்தினர் என்ற கூட்டம் இவர்களை சேர்த்தான். அப்பொழுது மேடையில் வருகிற காலத்தில் அங்கே வந்து நின்று கொண்டு கையை இப்படி நீட்டுகிற பொழுது பெரிய கரியை கோட்டை சேவகன் இந்த கையிலும் அந்த கையிலும் மாட்டுகிற அளவுக்குள்ள நபர் அப்பொழுது பிரதிநிதியாக தன்னுடைய தலைமை பீடத்திற்கு பிரசிடண்டாக வருகிற காலம் அந்த காலம். அப்படிப்பட்ட பெரிய நபர்கள் வந்தால் என்ன தீர்மானம் போடுவார்கள்? முதல் தீர்மானம் அக்காலத்தில் காங்கிரசிலே போடுவது மாட்சிமதங்கிய விக்டோரியா மகாராணியாரும் அவருடைய சந்ததியும் வாழ வேண்டும் என்று இந்த காங்கிரஸ் பிரார்த்திக்கிறது. இது ஆதிகாலத்து தீர்மானம். இந்த முறையில் உற்பத்தியானது காங்கிரஸ். அந்த நிலையிலே அது உற்பத்தியாக, அப்படி உற்பத்தியான ஒரு காங்கிரஸை இந்த நிலைமையில் விடக்கூடாது என்று பாரத மாதா நினைக்கிறார். அப்படி நினைக்கிற பொழுதுதான் தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் வீர போர்வீரர்கள் ஜெனிக்கிறார்கள். அந்த நிலைமையும் அந்த ஜெனிப்பும் வருகிற காலத்தில் தான் கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்லப்படுகிற நிலைமையிலே உள்ள வி ஓ சிதம்பரம் பிள்ளை அவர்களும் அதற்கு மேல் அந்த காலத்திலேயே ஜமீன்தாராக இருந்தாலும் அவசியமில்லை என்று கருதி 1 லட்சம் ரூபாயை நன்கொடையாக கொடுத்து கப்பல் ஓட்டுவதற்கு உதவி செய்த பாண்டித்துறை தேவராகிய பாலவரத்தம் ஜமீன்தார் அவர்களும் சேரன் விஜயராவ ஆச்சாரியார் போன்ற வீரனும் வட இந்தியாவிலே லோகமானிய பாலகங்காதர திலகர் என்று சொல்லப்பட்ட மராட்டிய உத்தவனும் தோன்றினார்கள். அவர்கள்தான் இந்த தேசத்திற்கு சுதந்திர வித்து போட்டவர்களே தவிர மற்றவர்கள் பிந்தியவர்கள் தான். அந்த வீரர்கள் தோன்றி சுதந்திரனுடைய பிறப்புரிமை அதை நாங்கள் அடைந்தே தீர்வோம் என்ற வீர முழக்கத்தை முதலிலே கொடுத்தார். அக்காலத்திலே சுப்பிரமணிய சிவம், சுப்பிரமணிய பாரதி, விவிஎஸ் ஐயர், வாஞ்சி ஐயர் போன்ற மகாவீரர்கள் வீரத்திற்கு வீரமாய் ஆயுதம் பிடித்து சண்டை செய்யவும் தயாராய் அத்தோடு விவேகத்துக்கு விவேகமாக பிரசங்கம் பண்ணவும் தயாராகிய வீரர்களாக திகழ்ந்த காலம் அந்த காலம். அப்படி உருவாகிறது காங்கிரஸ்.